இப்போ முக்கியமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஎம்ஐ கால்குலேஷன். இப்போ ஹவுசிங் லோனுக்கு மெயினாக வந்து உங்களுக்கு ஹவுசிங் லோனுக்கு தெரிஞ்சுக்கிறது, ஹவுசிங் லோனை பொறுத்தவரையில் நீங்கள் 5 வருஷத்தில் இருந்து 20-25 வருஷம் வரைக்கும் வாங்கலாம். உங்களுடைய எலிஜிபிலிட்டியை பொறுத்து வாங்கலாம். 1,00,000 ரூபா நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து 5 வருஷத்துக்கு மட்டும் போடுறேன் 12%. இது சும்மா சாதாரண ஒரு கால்குலேஷன் வேண்டி போடுறேங்க. 12% இன்று 60 மாதம், அதாவது 5 வருஷம் ப்ளஸ் 1 கூட 1 சேர்த்து டிவைடட் பை 2004. நீங்கள் இப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன தொகை வருதோ அதுதாங்க உங்களுடைய மொத்தமாக நீங்கள் கட்டுற வட்டி 30,500 ரூபா நீங்கள் கட்டுறீங்க. இந்த பீரியடுக்கு ஃபுல்லாக உங்கள் 1,00,000க்கு நீங்கள் 5 வருஷத்துக்கு 12% வட்டிக்கு நீங்கள் கட்டுறது 30,500 ரூபா. இது 1,00,000 ரூபா உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது நீங்கள் கடன் வாங்கின அமௌண்ட். இது நீங்கள் கட்டுற வட்டி ரெண்டும் சேர்ந்து 1,30,500 ரூபா வருது. இதை வந்து 60 வகுத்துட்டீங்கன்னா என்ன வருதோ அதுதாங்க உங்களுடைய இஎம்ஐ, ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் இருக்கும். இது ரூபீஸ் எவ்வளோ வருதுங்க, 2,175 ரூபா. இது எதுக்க மெயினாக சொல்ல வந்தோம் அப்படின்னா ஹவுசிங் லோனை பொறுத்தவரையில் நீங்கள் இந்த பீரியட் வந்து 240 மாதம் வரலாம். அப்படிங்கிற உங்களுக்கு எவ்வளோ வரும்னா ரொம்ப கம்மியாக தாங்க வரும். உங்களுக்கு இஎம்ஐ பண்ண 900-1,000 ரூபா அவ்வளோதான் வரும். அது நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணுங்கள். உங்களுடைய எலிஜிபிலிட்டிக்கு என்ன வருதோ அதை அனுசரித்து பாருங்க. ஹவுசிங் லோனில் மெயினாக பார்க்க வேண்டியது, இப்போ சப்போஸ் உங்கள் கையில் வந்து பணம் இருக்குது, ஏதோ வந்து என்ன பண்ணுறீங்க போனஸ் வருது, இல்லை வேறு ஏதோ ஒரு பணம் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் அதை கட்டி விட்டுருலாம். அந்த கட்டி விட்ட தொகைக்கு நீங்கள் வட்டி கட்ட வேண்டியது இருக்காது. இது ஒரு முக்கியமான பயனுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சார் நான் இஎம்ஐ போட்டு வாங்கிட்டேன், இது ஒரு லோனை வாங்கி வச்சு 5 வருஷத்துக்கு வாங்கிட்டேன், இந்த லோனை எனக்கு இடையில வந்து ஒரு போனஸ் வருது, இல்லை எங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது எங்கள் அப்பா அம்மா ஏதோ ஒரு வீடு விற்றுது மற்ற ஏதோ ஒரு எனக்கு தொகை வருது, இந்த தொகையை நான் கட்டலாமா, இந்த கேள்வி நிறைய பேர் வருது. கவர்மெண்ட் பேங்கை பொறுத்தவரையில், அதாவது பொதுவாக பேங்கை பொறுத்தவரையில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கட்டலாம். 5 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எவ்வளோ தொகையை கட்டி விடுறீங்களோ அந்த தொகைக்கு வந்து ரிசீவ்மெண்ட் வட்டி குறையும். அதே மாதிரி தான் நகைக்கடன் சொல்கிறாங்க. நகைக்கடையை வாங்குறீங்க கரெக்டாக 12 மாதத்துக்குன்னு சொல்லிடுறாங்க, நீங்கள் அடுத்த வருஷம் தானே கட்டணும்னு பார்க்குறீங்க. இல்லைங்க, இடையில வந்து உங்கள்கிட்ட ஏதாவது பணம் வருதுன்னு சொல்லுவீங்க, 1,000 ரூபா இல்லை ஏதோ ஒரு தொகை வருது, பாதி தொகை வருது, நீங்கள் பாதி கட்டிட்டுனா அந்த தேதியிலேருந்து என்னைய வரைக்கும் என்னைக்கு பணத்தை கட்டி விட்டீங்களோ அந்த தேதியிலேருந்து கட்டி விட்ட தொகைக்கு உங்களுக்கு வந்து வட்டி வராது. அதாவது இப்போ 1,00,000 ரூபா நகைக்கடன் வாங்கிட்டீங்க, 4 மாதம் வரைக்கும் போயிட்டு இருக்குது உங்கள்கிட்ட, என்ன பண்றீங்க மொத்தமாக கட்டிக்கலாம் வட்டிங்கனால ஒன்றும் கட்டுக்கல, நீங்கள் திடீர்னு பார்க்குறீங்க 50,000 ரூபா கிடைக்குது, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துட்டு நீங்கள் இந்த 50,000 ரூபாய் கட்டி விட்டீங்க. இந்த 50,000 கட்டி விட்டீங்கன்னா என்னைக்கு அந்த 50,000 கட்டுறீங்களோ அதுக்கு பிறகு 50,000 தாங்க வட்டி, மற்றதுக்கு வட்டி கிடையாது. அதாவது இப்போ நகைக்கடலாம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் இல்லைன்னா 6 மந்த்ஸ். அதுக்காக இன்னைக்கு நான் வாங்கிட்டேங்க நாளைக்கே நான் கட்டணும்னா எனக்கு இது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெனால்ட்டி மாதிரி ஏதாவது ஒன்று, அதாவது அவங்களுக்கு அங்கே வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு அங்கே எல்லா ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும், அதனால சில இதெல்லாம் வரும், அந்த பெனால்ட்டி எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு மினிமம் பீரியடு அதான் சொன்னாங்க, ஒரு 6 மாதம், 4 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக கட்டிவிடுங்க, இல்லை ஒரு 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் ஃபுல்லாக கட்டுறீங்க, இல்லை 8 மாதம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு கட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பெனல்ட்டி தொகை வாங்குவாங்க. ஏன்னா வேறு வழி கிடையாது, ஏன்னா இப்போ வந்து பேங்க் வந்து எல்லாமே நடத்தி ஆகணும். அதே மாதிரி ஹவுசிங் லோனு இதே மாதிரி ப்ரீபேமெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேங்கில் வந்து கொடுத்துருவாங்க, அதாவது ப்ரீபேமெண்ட்டுங்கிறது வந்து நீங்கள் வந்து 10 வருஷத்துக்குன்னு லோனை வாங்கியிருக்கீங்க, 1 வருஷத்துலேயே என்ன பண்ணுறீங்க ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு பணம் வந்தாச்சு நீங்கள் கட்டி விட்டு வெளியே போயிடலாம். அவன் சில கண்டிஷன்ஸே கொடுத்துருப்பான், நீங்கள் வந்து 24 மாதத்துக்கு முன்னாடி கட்டினீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கு ஒரு பெனால்ட்டி தொகை கட்டணும். அதனால என்ன பண்ணுங்கள், லோன் எந்த லோன் வாங்கினாலும் அதுக்கு என்ன பண்ணுங்கள், சாங்ஷன், அதாவது அந்த சாங்ஷன் லெட்டர்னு ஒன்று இருக்குங்க, அதை வாங்கிக்கணும். அதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஜுவல் லோனுக்கெல்லாம் இருக்காதுங்க, நான் சொல்லுது வந்து பிஸ்னஸ் லோனை பொறுத்தவரைக்கும் மெயினாக ஹவுசிங் லோனுக்கெல்லாம் வந்து சாங்ஷன் கேட்கும், கார் லோனுக்கும் சாங்ஷன் நீங்கள் வாங்கிக்கலாம், பர்சனல் லோனுக்கும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு
ஒரு சாங்ஷன் மெமோ வாங்கினீங்கன்னா அதில் வந்து டேர்ம்ஸ் கண்டிஷன் எல்லாமே இருக்கும். நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ பீரியடுக்கு வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான வட்டி இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டு, அன்னைக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அந்த ரேட்டு வச்சு போயிட்டுருக்கோம். பேங்க் மாற்றுச்சுன்னா கூடுச்சுன்னா கூடும், குறைஞ்சுன்னா குறைஞ்சிடும். அங்கே வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டு. இனி ஒன்று ஃபிக்ஸ்ட் ரேட்டுன்னு வச்சுருக்கோம். இந்த ஃபிக்ஸ்ட் ரேட்டை பொறுத்தவரையில் அது தாங்க ஃபிக்ஸட் ரேட்டு. இன்னைக்கு எவ்வளோ வாங்குறீங்களோ நாளைக்கு கூடினாலும் உங்களுக்கு கூடாது, குறைஞ்சாலும் குறையாது. குறிப்பாக வந்து ஹவுசிங் லோனுக்கு நீங்கள் ஃபிக்ஸ்டில் வாங்குறது உங்களுக்கு இஎம்ஐ கரெக்டாக இருக்கும். ஃப்ளோட்டிங்கில் வாங்கினீங்க அப்படின்னா இஎம்ஐ வந்து மாறும். ஏன்னா பேங்கில் வந்து வட்டி கூடும்போது உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியிருக்கும். பேங்கில் வட்டி குறைஞ்சதுன்னா நீங்கள் வந்து கம்மியாக கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் இதை பார்த்துக்கணும். இப்போ நான் வந்து அடுத்த முக்கியமானதுங்க, இப்போ மூணே மூணு சொல்லியிருக்கேன். அதாவது வேலையில் உள்ளவங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன், பர்சனல் லோனு, கார் லோன், ஹவுசிங் லோன் சொல்லியிருக்கேன். இதில் மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யுங்க அதை கிளியர் பண்ணுறேன். மீண்டும் சந்திப்போம், வணக்கம்.